வாழ்க்கையக்கம் வாழ்க்கையக்கம் வாழ்க வந்த குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை இட தூய்மை நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலை அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை மூடி ஆக்கினா சக்கரத்தில் கூர்ந்து கவனிப்போம். துரியம் ஆழ்ந்த அமைதி. இந்த அமைதியான மனநிலையில தற்சோதனை துவங்குவோம். நண்பர்களே, நேற்றைய தினம்
நாம் ஒரு புதிய தற்சோதனையை துவங்கி இருக்கிறோம். இது அருட்தந்தை அவர்கள் காட்டிய வழியில முடிந்தவருக்கு சரியாக செல்வதற்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நாம் சிந்தித்ததுல தற்சோதனை என்றால் என்ன அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்கிற டெபினேஷனை பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் திங்க், நம்மை பற்றி சிந்தித்தல் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்திருக்கோம். இப்ப நம்மை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நமக்கு என்ன தேவை? நம்மை பற்றி சிந்திக்கனா நிறைய சிந்திக்கலாம். நான் யார், சரிதானுங்களா? நிறைய நிறைய சிந்திக்கலாம். உடம்புனா என்ன, மனம்னா என்ன, உயிர்னா என்ன, சரியா, நம்ம மூலம் என்ன, நம்ம முடிவு என்ன, இப்படி நம்ம சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் காமனா, இப்ப நமக்கு என்னதான் வேணும், சரிதானுங்களா? அதை தான் நம்ம சிந்திச்சோம். நீங்க எல்லாருமே இந்த தற்சோதனைய செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நேற்று ஒரு 10-15 டைம் கொடுத்தோம். நீங்க எல்லாருமே நிச்சயமா செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். அதாவது நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கோம். இதெல்லாம் எழுதிருந்தீங்கன்னா அந்த நோட் எடுத்துக்கோங்க. சரி, எல்லாருக்கும் என்ன பொதுவா தேவை அப்படின்னா ஒரு நிம்மதி தேவை, ஒரு சந்தோஷம் தேவை, இல்லைங்களா? இவ்வளவுதானே எல்லாருக்கும் தேவையானது, இதுதான். சரி, அதுக்கு என்ன தேவை? நம்ம பல முயற்சி எடுக்கிறோம், இதுக்காகத்தான் சொல்லியிருந்தோம் நேற்று. இன்னைக்கு 2வது நாளா அதனுடைய தற்சோதனையில இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும், அது அவ்வளவுதானே. அதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சிந்திக்க சொல்லியிருந்தோம். நீங்க எல்லாருமே சிந்திச்சிருப்பீங்க. அதுல நான் சில விஷயங்கள் என்னுடைய சிந்தனை கேட்டினதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அதை விட அட்வான்ஸா சிந்திச்சிருந்தீங்கன்னா ஓகே, வெரி குட். இல்லை அப்படின்னா அதைய நீங்க கருத்துல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா உடல் நலம் வேணும். இது நீங்க எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், சரிதாங்களா? அப்போ உடல் நலத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் உடல் நலம் வேணும். உடல் நலம் நல்லா இல்லைன்னா நம்ம நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியாது. இது உடல் நலம் கெட்டிருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு உணர்வுக்கு வரும். மற்ற நேரங்கள்ல அதை பற்றி பெரிய நமக்கு ஒரு முக்கியத்துவம் தெரியாது. அப்ப உடல் நலம் மிக முக்கியமாக வேண்டும். 2வது, மன அமைதி வேணும். என்ன வேணுங்க? மன அமைதி வேணும். இது எல்லாருமே நீங்க எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் இதுல புதிய அன்பர்களும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம சொல்லிடுவோம். இப்ப இந்த சமுதாயம் பொதுவா பணம் மட்டும் இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை பிற்காலத்துல மக்கள் கேட்டால் கூட இதற்கு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். அப்போ 2வது, மன நிம்மதி வேணும். எவ்வளவு பொருள் இருந்தாலும் மன நிம்மதியோ உடல் நலமோ இல்லைன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. பொருளாதார வளம் வேணும், நிச்சயமா வேணும். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. இப்ப பொருள் நிச்சயமா நமக்கு வேணும், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. சரி, அப்புறம் குடும்ப அமைதியா இருக்கணும். ஏன்னா நம்ம சந்தோஷம் நம்ம குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு, யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். எப்படி உடல் நலம் இல்லைன்னா சந்தோஷமா இருக்க முடியாதோ, அதே போல குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் சரியா இல்லை அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப குடும்பம் அமைதியா இருக்கணும். குடும்பம் மட்டும் இல்ல, உறவுகள், எல்லா உறவுகளுமே இனிமையா இருக்கணும் நமக்கு. அப்பதான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். நம்ம குடும்பத்தை தாண்டி இன்னும் பல உறவுகள், நட்புகள்னு வச்சுக்கோங்களேன். நட்பு நலம் அப்படின்னு மகரிஷி சொல்வாங்க. அந்த நட்பு நலம்
நல்லா இருக்கணும். அதற்கப்புறம் நீங்க கொஞ்சம் தத்துவம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உயிர் வளம் நல்லா இருக்கணும். உடலும் மனசு நல்லா இருக்கு, உயிர் நல்லா இல்லைன்னா சிரமம். உயிர் வளம் நல்லா இருக்கணும், அதுதான் காயக்கல்ப பயிற்சி நம்ம வச்சிருக்காரு மகரிஷி அவர்கள். ஏன்னா உயிர் தான் அந்த ரெண்டுக்கு அடிப்படை. அப்ப உயிர் வளமா இருக்கணும், உயிர் பொட்டன்ஷியலா இருக்கணும். சரி, வேற என்ன வேணும் அப்படின்னா சமுதாயம் நல்லா இருக்கணும். நம்மை என்ன சொல்றது, நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே அந்த சமுதாயம் தானே. சரிதான், நாமெல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய சொத்துன்னு மகரிஷி சொல்வாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த சமுதாயத்துல ஒரு நல்லது நடந்தா அது நமக்கு நல்லதா வரும், சமுதாயத்துல ஒரு கெட்டது நடந்தா அது நமக்கு கெட்டதா வரும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் இந்த கொரோனா. இந்த உலகத்துல எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல செய்த ஒரு தவறு இன்னைக்கு உலகையே பாதிச்சிருக்கு, உங்களையும் என்னையும் பாதிச்சிருக்கு. அப்ப நம்மளுடைய சந்தோஷத்துல இந்த சமுதாயத்தினுடைய அமைதியும் இருக்கு. இப்ப நம்ம சுத்தி யாரோ ஒருத்தர் கெட்டவங்க இருந்தா நம்மளால சந்தோஷமா வாழ முடியுமானா? நிச்சயமா வாழ முடியாது. அப்ப இந்த சமுதாயம் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். சமுதாய வளம் நல்லா இருக்கணும். அப்புறம் இயற்கை, இயற்கை வளம் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா இருக்கணும். இயற்கை வளம் நல்லா இருந்தா தான் நம்மளால நல்லா இருக்க முடியும். இயற்கை வளம் நல்லா இல்லைன்னா நம்மளால நல்லா இருக்க முடியாது. மேல இருக்கிற எல்லாமே இருக்கு, ஆனா இயற்கைக்கு எடுத்துட்டோம். காத்து நல்லா இல்லை, தண்ணி நல்லா இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, எப்படி சந்தோஷமா இருக்கு? வாய்ப்பே இல்லை. சரிதானுங்களா? அதுக்கப்புறம் நல்ல செயல்கள், அல்லது நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட சிந்தனையில எடுத்திருக்கிறோம், புண்ணியம் இருக்கணும், கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் இல்லைங்களா? புண்ணியம் இல்லாட்டி நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதெல்லாம் நமக்கு போற போக்குல நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது நல்லா இருந்தா அப்பம் பண்ண புண்ணியம், கெட்டு போனா யார் பண்ண போவோமோன்னு பேசுறோம். அப்ப நம்மகிட்ட இருக்கிற வினை பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வினை பதிவுகள் நல்லா இருக்கணும். செயல், அறம் இதெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரிதானுங்களா? சரி, அதுக்கப்புறம் அறிவு வளம் நல்லா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம், அதை பற்றிய அறிவு நம்ம கிட்ட நல்லா இருக்கும். சரிதானுங்களா? இதெல்லாம் என்னோட சிந்தனையில் இருக்கிற ஒரு பத்து விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பத்து விஷயம் நான் அடிக்கடி எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பத்து விஷயம் நல்லா இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இந்த பத்தையும் கடந்து நீங்க நிறைய சிந்திக்கலாம், உங்களோட அறிவு எட்டி நிறைய இருக்கலாம், அதெல்லாம் நீங்க சிந்திங்க. இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். வெறும் பொருளாதாரத்துல மட்டும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது, பொருளையும் கடந்து நிறைய விஷயம் நமக்கு தேவை. சரிதானுங்களா? பொருளையும் கடந்து நமக்கு நிறைய விஷயம் தேவை நம்ம சந்தோஷமா இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் நலமும் மன அமைதியும் தான். உடல் நலமும் மன அமைதியும் தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்பா இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு அந்த ரெண்டை மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்ல வர்ற அப்படின்னா, இந்த உடல் நலம் மன அமைதி இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா, இப்ப நீங்க சிந்திங்க, இப்ப நம்ம குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க, நாலு பேருக்கு உடம்பு மனசு நல்லா இருக்கு, அதாவது உடம்புல எந்த நோயும் இல்லை, மனம் அமைதியா விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த குடும்பம் அமைதியா இருக்குமா? இருக்காதா? நிச்சயமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்ககிட்ட உறவுகள் நல்லா இருக்குமா? இருக்காதா? நிச்சயமா இருக்கும். உடலும் மனசு நிம்மதியா இருக்கிற ஒருத்தர் உயிரை கெடுப்பாரா? உயிர் வளம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சமுதாயம், இந்த உடலும் மனசு நல்லா இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். உடலும் மனசு நல்லா இருக்கிற சமுதாய மக்கள் இயற்கையை கெடுப்பாங்களா? இயற்கை வளம் நல்லா இருக்கும். உடலும் மனசு நல்லா இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்களா? சூப்பரா சம்பாதிப்பாங்க.
பொருளாதாரம் நல்லா வரும். அப்ப அவங்க நல்ல செயல்கள் செய்வாங்களா? நிச்சயமா செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. புரியுதா நீங்க? அப்ப நமக்கு என்ன தேவை? 10 விஷயம் தேவை. அத்தனைக்கு அடிப்படையா உடலும் மனசும் நல்லா இருக்கணும்னு நம்ம முதல் புரியணும். சரிங்களா? இது நம்மை பற்றி சிந்தித்து நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அப்ப இந்த உடலும் மனசு நல்லா இருக்கிறதுக்கு அறிவு வளம் நமக்கு நல்லா இருக்கும். உடலை பற்றிய அறிவு, மனதை பற்றிய அறிவு, சரிதானுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்ப உடல் நலம், மனவளம், இதை பற்றிய அறிவு வளம், இந்த மூணு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம ஒரு தீர்வுக்கு வர்றோம். அதாவது நமக்கு பல விஷயம் தேவை, ஆனா அதற்கு அடிப்படையா ரெண்டு தேவை. ஒண்ணு உடல் நலம் நல்லா இருக்கணும், மனவளம். சரிதானுங்களா? அதுலேயும் ரொம்ப பீக் எதுன்னு பாத்தீங்கன்னா மனம்தான். அந்த மனம்தான் இந்த உடலையே இயக்குது இல்லைங்களா? அதனாலதான் மகான்கள் மனம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டார். அப்ப நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதை தூய்மைப்படுத்துவது அல்லது மனதை சுத்தப்படுத்துவது, இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்னா தான் நம்ம பயிற்சிகள் வந்து தீவிரமாகும். ஏன்னா இந்த மனதால் சாதிக்க முடியாத எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்காம இருக்கிறோம் பெருசா. என்ன காரணம்னா, அந்த மனதிற்கு நாம் இன்னும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலையோன்னு நினைக்கிறேன் நான். அப்ப அந்த விதத்துல இப்ப நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ற விஷயம், நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10 விஷயம் நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது என்னோட சிந்தனை கேட்டது, நீங்க சிந்திச்சு பாருங்க. சரிதானுங்களா? சரி, இப்போ இந்த 10 விஷயத்துல அல்டிமேட்டா இருக்கிறது ரெண்டே விஷயம், உடல் நலம் அண்டு மன அமைதி, இல்லைங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்மளுடைய தற்சோதனைக்கான கேள்வி, என்னுடைய உடல் நலம் கெட்டுவிட்டால் நான் எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும்? இதை நீங்க தயவு செஞ்சு சிந்திக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பழக்கமான விஷயம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட உடல் நலம் கெட்டுருச்சு அப்படின்னா நாம எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும் அப்படின்னு சிந்திங்க. 10 நிமிட நேரம் எடுத்துக்கோங்க, 10 மினிட்ஸ் முழுக்க முழுக்க நீங்க தயவு செஞ்சு நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்க. உங்களுடைய உடல் நலம் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் எதையெல்லாம் இழக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு எழுதுங்க. 10 மினிட்ஸ் டைம்.
நண்பர்களே, கேட்கிற விஷயம் கொஞ்சம் சாதாரணமான சிம்பிளான குவஸ்டினா இருக்கும், உடல் நலத்தில் இருக்கிறதால என்ன அப்படிங்கறதெல்லாம். ஆனா அது நீங்க ஆழமா சிந்திக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய விடை நமக்கு கிடைக்கும். அது நம்ம நாளைக்கு அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு தற்சாதனைக்குள்ள போகலாம், சரிங்களா? ஓகே, இப்படி போனா சரியா இருக்கும்னு நம்புறேன். மகிழ்ச்சி. இப்போ தியானத்துக்கு வந்துடலாம். தியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்க. முதல்ல இன்னைக்கு 100 பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் இணைந்ததுக்கு நன்றி. ஓகே, தியானம் சாந்தி யோகம் மூலாதாரம். நல்லா கூர்ந்து கவனிங்க. மூலாதாரம். இன்னும் கோர்ந்து ஆழ்ந்த அமைதியான மனநிலையிலே சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நன்றி உணர்வு தவம். இலையற்ற தூய பரவெளி இறை துகள் இறை விண் இறை காற்று இறை நெருப்பு இறை நீர் இறை நிலம் இறை பிரபஞ்ச அன்னை இறை சூரியன் இறை புதன் இறை சுக்கிரன் இறை சந்திரன் இறை செவ்வாய் இறை குரு இறை சனி இறை ராகுக்கு இறை தாவரங்கள் இறை புழுவினங்கள் இறை பூச்சி இனங்கள் இறை ஊர்வன இனங்கள் இறை விலங்கினங்கள் இறை பறவை இனங்கள் இறை மனித தெய்வங்கள் இறை அன்னை இறை தந்தை இறை குரு இறை வாழ்க்கை துணை இறை குழந்தை செல்வங்கள் இறை சகோதர சகோதரிகள் இறை உற்றார் உறவினர்கள் இறை நண்பர்கள் இறை சுற்றத்தார்கள் இறை தொழில்துறை அன்பர்கள் இறை இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைத்து அனைத்து இறைநிலையுடைய தன்மாற்று நிலைகள் இறைநிலையை மற்றும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக காந்த அழைக்கிறது நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. இந்த தெய்வீக காந்த அழைக்கிறதுகள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். இறைநிலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்து. இவற்றிலிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த அமைதியான மனோநிலையில உறக்கத்திற்கு செல்வோம். மீண்டும் நாளை காலை 4:30 பயிற்சியில் அனைவரும் இணைந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.